ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு டெலிஷியஸான பன்னீர் பூர்ஜி பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பூர்ஜியில் நம்ம இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் யூஸ் பண்ணல. வெரி வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி, பிரெட்ஸ், இது எல்லாத்துக்குமே தி பெஸ்ட் சைட் டிஷ்னு தான் சொல்லணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 grams பன்னீர் எப்படி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 tablespoons குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ஆனியன்ஸை நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஒரு 6 மிளகு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டாஸ் பண்ணி விடுங்க. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விடுங்க. ஹால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிடுங்க. அதோடையே டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த மஞ்சப்பொடியும் சால்ட்டும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இப்போவே ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு 2-3 minutes நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த சில்லி பவுடரோட பச்சை வாடை இருக்காது. நம்ம ஆட் பண்ண வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா அப்பப்போ கலந்து விடுங்க. கலந்து விடலைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போது நல்லா தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமாக மாற்றி ஒரு 1 minute ஒரு டாஸ் கொடுத்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா அந்த பன்னீரோட நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த பன்னீரோட எல்லா சைட்ஸும் மசாலா கோட் ஆகியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. அதோடையே கொத்தமல்லி இலையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கிரேட்டட் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 blocks பட்டர் டாப்பிங்காக போட்டிருக்கோம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். யம்மி யம்மி பன்னீர் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடுங்க. சுட சுட சப்பாத்தியோடு இந்த பன்னீர் பூர்ஜியை வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரமாக பார்க்கலாம். டில் தென், பாய் ஃப்ரம் வித்யா. ப்ளீஸ் கிளிக் ஆன் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான் டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃப்ரம் பேன் அண்ட் பெட்டல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.